பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, போன விஷயம் என்ன? அஞ்சலி என்னாச்சுமா? விக்கியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். நாளைக்கே விசாரிக்கிற மாதிரி கோர்ட்ல ஹியரிங் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சந்தோஷம்மா. என் பேரனுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தி பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு அவன் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணானே தெரியல. அஞ்சலி, ஒரு பக்கம் உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறியோ. திரும்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குமா? தப்பே பண்ணாத நம்மள மாதிரியான ஆளுங்க எதுக்கு வம்பனு பயந்து போய் விலகி போறதுனால்தான். தப்பு பண்றவங்களுக்கு பயமே இல்லாம போயிடுது பாட்டி. அதனால்தான் தைரியமா அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் தட்டி கேட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண கூடாதுங்கிற பயம் வரும். விக்கி அடிச்சதுக்காக மட்டும் நான் இத பண்ணல பாட்டி, இனிமே வேற யாருக்குமே இந்த மாதிரி அநியாயம் நடக்கவே கூடாது. அதுக்காகவும் தான் நான் பண்றேன். ஆமா, கரெக்டு தான் அஞ்சலி, நீ செய்யறது தான் சரி. அவங்களுக்கு பயம் இல்லாததுனால தானே விக்கி இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. நாம அவங்கள சும்மா விடக்கூடாது. இத பாரு அஞ்சலி, எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்கலாம். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம மட்டும் விடக்கூடாது, அதுக்கு நாங்க இருக்கோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஆமா, இப்போதைக்கு அஞ்சலிக்கு தேவை உங்களோட சப்போர்ட் தான். இது போதும், அவங்கள உண்டு லேர்ன் பண்ணிடலாம். அஞ்சலி இந்த கேஸ்ல உங்களை ரொம்ப நம்புறா. நீங்க தான் அவளுக்கு உறுதுணையா இருந்து இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். என்ன அஞ்சலி நம்புற மாதிரி நானும் அஞ்சலி தான் நம்புறேன். அஞ்சலி கடைசி வரைக்கும் இந்த துணிச்சலோட இருந்தா போதும், வெற்றி நமக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் சார் என்ன சார், என்ன போய் சார்லாம் சொல்லிட்டு? நான் உங்களோட ரொம்ப சின்ன பையன் சார், என்ன நீங்க சூர்யானே கூப்பிடலாம். இருந்தாலும் நீங்க அட்வொகேட், உங்களை மரியாதையா பேசினாதான சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என்ன நீங்க எல்லாம் பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஓகே சூர்யா, இந்த கேஸ்ல தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. நான் நிச்சயமா விட மாட்டேன். அப்படியே நான் விட்டாலும் அஞ்சலி விட மாட்டாங்க. அஞ்சலி, எப்ப வேணாலும் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணு. அஞ்சலி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். விக்கிய பாத்துக்கோமா, நாளைக்கு வரும். சரிங்க அத்தை, நாளைக்கு வரேன். அஞ்சலி, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கண்ண. சரிங்க பாட்டி. சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்துக்கோங்க. நீ சரிங்க, நீங்க பாத்துக்கோங்க. பத்திரம், டேக் கேர். நாங்க வரோம். நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும்? நான் எதுக்கு ஏன் விக்கியை விட்டு போகணும்? நானும் விக்கியும் பிரிய கூடாதுன்னு அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. விக்கி பக்கத்துல நிக்க கூட உங்க ரெண்டு பேருக்கும் தகுதி இல்லை. வெளியே போங்க. முதல்ல தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன முறைக்கிற போடி